ரேஷன் பொருட்கள் கடத்தல் தொடர்பாக தொடர்ந்து புகார்கள் வந்ததை மறுத்து மறைத்து வந்தது விடியாதிமுக அரசு. ஆனால் 19 மாத விடியாதிமுக ஆட்சியில் 13 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடத்தல் ரேஷன் பொருட்கள் பிடிபட்டதன் மூலம் திமுகவின் தில்லாலங்கடி திருட்டுத்தனங்கள் அம்பலமாகி உள்ளன. கடந்த அதிமுக ஆட்சியில் அரசு துறைகள் எல்லாம் சுதந்திரமாக செயல்பட்டதால் மக்களுக்கான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்றதோடு குற்ற சம்பவங்களும் கட்டுக்குள் இருந்தது. ஆனால் விடியாதிமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் காவல்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளின் கைகளும் கட்டப்பட்டே கிடப்பதால் குற்ற சம்பவங்கள் பெருகியே காணப்படுகிறது. நியாய விலை கடைகளில் மக்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் ரேஷன் அரிசி, மண்ணெண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் கடத்தப்படுவது அதிமுக ஆட்சி காலத்தில் கட்டுப்படுத்தப்பட்டு இருந்த நிலையில் 19 மாத திமுக ஆட்சியில் கடத்தல்கள் அதிகரித்திருப்பதும் கைதுகள் பெருகியிருப்பதும் ஆட்சியின் நிர்வாகத்திறனை கேள்விக்குள்ளாக்கியிருக்கிறது. அதிமுக ஆட்சியில் கடந்த 2019 ஆண்டு அக்டோபர் 17 தேதி முதல் 2021 மே மாதம் 5 தேதி வரையிலான காலகட்டத்தில் ரேஷன் அரிசி கடத்தியதாக 8,369 வழக்குகளும், மண்ணெண்ணெய் கடத்தல் தொடர்பாக 199 வழக்குகளும், சிலிண்டர் கடத்தல் தொடர்பாக 402 வழக்குகளும் என 9,099 வழக்குகள் பதிவாகி 8,885 பேர் கைது செய்யப்பட்டனர். 6,72,00,000 ரூபாய் அளவிலான ரேஷன் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. விடியாதிமுக ஆட்சி தொடங்கிய 2021 மே மாதம் 7 தேதி முதல் 2022 டிசம்பர் 23 தேதி வரையிலான காலகட்டத்தில் ரேஷன் அரிசி கடத்தியதாக 11,999 வழக்குகள், மண்ணெண்ணெய் கடத்தியதாக 673 வழக்குகள், சிலிண்டர் கடத்தியதாக 1,483 வழக்குகள் உட்பட மொத்தம் 14,293 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 14,355 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், 13,46,00,000 ரூபாய் அளவிலான ரேஷன் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று அதிமுக ஆட்சியில் குற்ற சம்பவங்களில் 1,757 வாகனங்களும், அதுவே திமுக ஆட்சியில் 2,995 வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சியில் பயோ டீசல் கடத்தல் தொடர்பாக 21 வழக்குகள் பதிவான நிலையில் திமுக ஆட்சியில் 3 மடங்கு அதிகரித்து 64 வழக்குகள் பதிவாகியுள்ளது. அதிமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பான காவல் பணி காரணமாக கடத்தல் சம்பவங்கள் குறைந்ததால் கைது நடவடிக்கைகளும் குறைந்தே காணப்பட்டுள்ளது. ஆனால் விடியா ஆட்சியில் கடத்தல் சம்பவங்களும் கைது நடவடிக்கைகளும் 2 மடங்குக்கு மேல் அதிகரித்துள்ளது பொதுமக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது. விடியாதிமுக ஆட்சியில் ரேஷன் பொருட்கள் முறையாக வழங்கப்படுவதில்லை என குற்றச்சாட்டு நிலவும் நிலையில் அந்த பொருட்கள் கள்ளச்சந்தையில் கடத்தல்காரர்களுக்கு விற்கப்பட்டு அவை கடத்தப்படுவதையே அதிகரித்துள்ள கடத்தல் வழக்குகளும் தெரிவிப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் ராம்குமார்.